வெயில் அடித்து கொண்டிருக்கும் போதே மழை பெய்வது மாதிரி சுசிலாமாவுடைய நினைவுகளை எப்படி பகிரப்போகிறேன், எப்படி இந்த கவிதைகளை சொல்லப்போகிறேன் என்ற ஒரு நெருடல் எனக்கு இருந்து கொண்டே இருந்தது. மிக ஆத்மார்த்தமான விழா. இதை நான் 4 மாதங்களுக்கு முன்பு நன்கு உணர்ந்தவன். இதே மேடையில் அம்மா வாழ்ந்த 76 ஆண்டுகளுக்கு 76 கவிதைகள் எழுதி மா என்ற தொகுப்பை கொண்டு வந்தேன். இங்கு மகள் அம்மாவின் கவிதைகளை கொண்டு வந்திருக்கார். இரண்டுக்கும் வேற்றுமை இல்லை, எல்லாம் ஒரே தாய்ப்பாசம்தான். இந்த அவை ஆகச்சிறந்த அவை. அண்ணன் ஜெயபாஸ்கரன் அண்ணா வந்திருக்கார்கள், முனைவர் பாஸ்கர், முனைவர் அசோகன், யாவரும் பதிப்பகம் உள்ளிட்ட அத்தனை ஆளுமைகள் இங்கு அமர்ந்திருப்பது மிகப்பெரிய விஷயம். வாசக சாலையை அவர்கள் மிக அழகான முன்னெடுப்பில் இந்த நிகழ்வு மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. காலத்தின் நேரம் கருதி கவிதைக்குள் வந்துவிடுகிறேன். இந்த தொகுப்பை அவ்வளவு எளிதாக வாசித்து விட முடியாது. மிக அற்புதமான நூல். சுசிலாவின் ஒவ்வொரு விரல்களும் சங்க இலக்கியங்கள். ஒவ்வொரு தலைப்பும் படித்துவிட்டு நகர முடியாத தலைப்புகள். ஒரு கவிதை தொகுப்புக்கு தொகுப்புக்கான தலைப்பை தேடுவர்கள் மத்தியில் ஒவ்வொரு கவிதையின் தலைப்புமே பிரமாதமாக அமைத்திருப்பார்கள். இரவின் பிரம்ம போதை, அந்த ஒரு பிரம்ம போதை, அந்த பிரம்ம போதைக்கு தனியாக விளக்கம் தர முடியும், நேரமில்லை. இரவை நீலம் நீலம் என்று இரண்டாக பிரிக்கலாம். இரவின் நிலவையும் நட்சத்திர கூட்டங்களையும் ரசித்து அதனுடன் விளையாடி இரவு முழுக்க விழித்திருந்தால் இலைகள் அசைய மறந்து உறங்குகிறது. இத்தகைய நுட்பமான பார்வையில் சுசிலாவின் ஒவ்வொரு கவிதைகளும் நுட்பமாக பகலின் துளிகளை பருகி தீர்த்து, இந்த முதல் வரிகளிலே அதிர்ந்தேன். பகலின் துளிகளை பருகி தீர்த்து பிரம்ம போதையில் தள்ளாடும் இரவின் நீல் கணங்களில் இலைகள் அசைய மறந்து உறங்குகின்றன. தொடர்ந்து சென்றிருக்கொண்டிருக்கும் கவிதையில் முன் ஜென்ம பாவங்களுக்கு பரிகாரம் சொல்லும் மாய சொற்கள் எல்லாம் நாடியொடுங்கி கிடக்க மரணத்தை நித்திய இலை பாறல் என்று அறிவித்த அவரது பெயர் கடவுள் என்கிறார்கள். கடவுள் என்று எழுதி கடவுளானாய் என் தோழமையே, கவிஞன் வாக்கு பொய்க்காதென்பது பொய்த்திருக்க கூடாதா? நட்பே, ஆடுவோமே பல்லு பாடுவோமே, அது ஆனந்தம், இது துயர், துக்கம், இழப்பு, வலி. மெல்ல கசியும் விசும்பல் போற்றக்கூடிய கவிதை. போர்க்கால தனிமையில் படை வீடு இருக்கும், போரெல்லாம் முடிச்சுட்டு அந்தி சாஞ்ச உடனே ஒரு ஓசை, அந்த ஓசையில் இப்பொழுது இரவு நேரம், மருத்துவமனையில் முதியவர்கள் இருக்கக்கூடிய நேரங்களில் தான் போர் நடக்கிறது. அந்த காலத்து போர் முறையில் ஒரு நியாயம் தர்மத்தை கடைபிடித்த காலம், படை வீடு ஒன்று இருக்கும். அந்த படை வீடு அப்படி ஒரு அமைதி, போர் அமைதி. அந்த அமைதி சங்க கால பரிசியத்தில் தொடங்கியதால் சுசிலாவின் கவிதைகள் இதை அமர வைத்திருக்கிறார். போர்க்கால தனிமையில் மெல்ல கசியும் விசும்பலை எந்த அசதியாலும் தூங்க வைக்க முடியவில்லை. போர், போரினால் எதிரி சக மனிதர்களால் கொல்லப்பட்டதை நினைக்கும் மனசு, ஜீவகாருணிய பேசும் சுசிலாவின் மனசு கசிந்து விரும்புகிறது. இடது விழியில் தூசி விழுந்தால் வலது விழியும் கலங்கி விடுமே. நுட்பமான கவிதைகள், ஒவ்வொரு கவிதைகளும் போகிற போக்கில் சொல்லி கொண்டு போகும் மேதமை மிக்க கவிதைகள் எங்கோ ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு முகநூலுடைய நண்பர்களாக ஆக்கி கொண்டு ஆகச்சிந்த பண்புகளால் நம்மை கட்டமைத்துக் கொண்டிருந்த அன்பு சகோதரி, தழுக்கு திரிந்தி பெருகி ஓடிய சௌந்தரியங்கள் அத்தனையும் பசித்த நாயை போல கிடக்கின்றன. பசித்த நாயை பார்க்கும்போது நமக்கு தெரியும். இந்த தொகுப்புக்கு பிறகு இந்த தொகுப்பை தயவு செய்து வாங்கி வாசியுங்கள். பசித்த நாயை போல கிடக்கின்ற அந்த நாயின் உருவகம் 10 வருடங்களுக்கு முன்பு ஒரு நீல் கவிதையில் ஒரு 2 வரிகளில் எனக்கும் சகோதரிக்கும் பொருத்தமாக அமைந்திருக்கிறது. நான் எழுதினேன், தவித்த வாயும் பசித்த நாயின் வயிறும். இப்பொழுது நேற்று இரவு வாசித்தேன், சௌந்தரியங்கள் அத்தனையும் பசித்த நாயை போல கிடக்கின்றன. நம்மை இணைப்பது இலக்கியம்தானே, இப்படி இணைத்த சொற்கள் இங்கு அரங்கில் அரங்கேறியிருக்கிறது. கண்களில் கண்ணீர் மல்கி நிற்க பெரும் சாபத்தின் நீட்சி, கண்ணாமூச்சி ஆடும் காலத்துக்கு இரகசியங்களை மறைத்து வைக்க தெரியவில்லை. தெரிந்திருந்தால் உன்னை இழந்திருப்போமோ, உன் மகளும் உன் மகனும் உன்னை இழந்திருப்பார்களா, நாங்களும் உன்னை இழந்திருப்போமா?
சாம்பல் நிற உலகம். ஆகச்சிறந்த கவிதை இது. சாம்பல் முழுமைக்கு பின் ஏற்படும் பக்குவ குறியீடு. சாம்பல் வாழ்வின் நிதர்சனம், அது ஒரு தத்துவம், வாழ்வின் நிலையாண்மையின் வெளிப்பாடு. மூன்றாம் சாம்பத்தில் நம்மலாம் 8 மணி தூங்கிடுவோம் நண்பா. மூன்றாம் சாம்பத்தில் கரிய இருளோடு அல்லாமல் சாம்பல் நிறத்தில் இருந்தது உலகம். விழித்திருப்பவர்களுக்கு மட்டுமே இந்த வார்த்தைகளின் அர்த்தம் புரியும். மூன்றாம் சாமத்தில் கரிய இருடோல் அல்லாமல் சாம்பல் நிறத்தில் இருந்தது உலகம். அம்பேத்கர் மாதிரி அம்பேத்கரை பார்க்க வந்தவர் வந்து கேட்குறாங்க, என்ன இந்த நேரத்தில் எழுதியிருக்கிருக்கீங்க, யோசிச்சுட்டு இருக்கீங்க? என் மக்கள் உறங்கி கொண்டிருக்க வேண்டும், அதனால் நான் விழித்திருக்கிறேன் என்றார். அந்த புரட்சியாளரின் வரிகள் மூன்றாம் சாமத்தில் கரிய இருடோல் அல்லாமல் சாம்பல் நிறத்தில் இருந்தது உலகம். சமூகத்திற்காக விழித்திருப்பவர்களுக்கு மட்டுமே இப்படி கவிதை வரும். இப்படிப்பட்ட கவிதைகளும் கவிஞர்களே மக்கள் மனதில் நிலைத்து நிற்பார்கள். யுகத்திற்கான கவிதைகளை எழுதி சட்டென மறைந்தாலும் கவிஞர் காலம் கடந்து வாழ்வார். அடுத்த கவிதை நண்பர் குறிப்பிட்டார்கள், அமுதா அம்மாவும் குறிப்பிட்டார்கள். பூனை செவக் செவக்கென எதையோ உண்ணும் சத்தத்தில் இரவுகள் உறங்காமலே விழித்து கிடக்கின்றன. படைப்பாளனுக்கு தன்னை சுற்றி நிகழும் நிகழ்வே படைப்பு. அப்படிப்பட்ட படைப்பே மண்ணில் நிலைத்து நிற்கும். பூனை உண்பது நேற்றைய நிகழ்வையோ இங்கு குறியீடாக எழுதி வைத்திருக்கிறார் சகோதரி. பூனை சவக் சவக்கென எதையோ உண்ணும் சத்தத்தில், எதையோ என்ற வார்த்தை பிரபோகம், வாசிப்பவர்கள் அவர்களுக்கான என்ன ஓட்டங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த வார்த்தையை பொருத்தி வைத்திருக்கிறார்கள். எதையோ உண்ணும் சத்தத்தில், அது திரவமோ திரவமோ அல்ல, சாலிட் ஆர் மெட்டீரியலுக்கு அந்த என்ன மெட்டீரியல் என்று அங்கே மென்ஷன் பண்ணல. எதையோ உண்ணும் சத்தத்தில் இரவுகள் உறங்காமலே வீழ்த்தி கிடக்கின்றன. பூனை உண்பது நேற்றைய நிகழ்வையோ நாளைய நிகழ்வோ இரவு உறங்காமல் விழித்திருக்கிறது சுசிலாவின் கண்கள். இருக்கும் காலத்தை உறங்காமல் விழித்திருத்ததின் பலனாகவே இந்த தொகுப்பு. எல்லை தகராறு செய்யும் நாய்களும் இல்லாத நகரம். எல்லை தகராறு செய்யும் நாய்களும் இல்லாத நகரம் மயான அமைதியுடன் காலியாக இருக்கிறது. நிசப்தம் மௌனத்தை விட உலகில் பேரிரைச்சல் எதுவும் இல்லை. இங்கு நாம் அமைதி அஞ்சலி செலுத்தினோம், 2 நிமிடம் மௌனம். அந்த 2 நிமிடம் மௌனம் பேரிரைச்சல். அவர்களுடைய நினைவுகள், அவர்களை பார்க்க வேண்டும் என்று நானும் நண்பன் அமிர்தம் சூர்யாவையும் பயணப்பட்டு பாதி வழியில் அலுவலக பணி நிமித்தமாக நான் பாதி வழியிலே இறங்கிய நாட்கள் ஒவ்வொன்றாக பயணித்து கொண்டே இருந்தது. ஒவ்வொரு வரிகளையும் வாசித்து வாசித்து என்னுடைய அலைபேசியில் வந்து அதற்கென நேரம் ஒதுக்கி பேசிய நினைவுகள் எல்லாம் அந்த 2 நிமிட பேரீச்சல் என்னை ஏதேதோ செய்தது. 2 கண்களை நடுநிசியில் இறுக்கி மூடி பாருங்கள், ஐயையோ அது ஒரு பேரீச்சல் என்று உணர்வீர்கள். இமைக்காத விழிகள் இரவின் நிம்மதி, இமைக்கும் விழிகள் பெரும் சத்தம், அது ஒரு ஓலம், மௌன ஊர்வலம், பட்டாம்பூச்சி பறத்தாலும் இடியோசையே. இதைத்தான் நம் கவிஞர் நாய்களும் இல்லாத நகரம் மயான அமைதி என்றார். ஒவ்வொரு கவிதைகளிலும் நுட்பமாக பல விஷயங்களை தூவி செல்கிறார். மொழியும் கற்பனையும் தன் வசப்பட்டவரால் தான் இப்படி எழுத முடியும், முடிந்ததால் தான் எழுதியிருக்கிறார். மீன்கள் அற்ற கடலை நோக்கி எப்படி மீன்கள் அற்ற கடலை நோக்கி சுழன்றோடுகிறது நதி. நனைந்து பயணிக்கும் இலைகளிலோ வாழ்வை குறித்த அச்சம். பாருங்கள் நண்பர்களே, இங்கு தன் வாழ்வு நிலைக்குமோ அல்லது நதியின் வேகத்தில் சென்றாலும் நீர்த்தடத்தில் 2 பாறைகளுக்கு இடையில் மாட்டி தன் நகரும் வாழ்வு நகரா நிலைக்கு ஆகி போகுமோ என்ற அச்சம். இலைக்கே என்றால் நம் நிலை என்று கேள்வி கேட்டு அழகான கவிதை முடிப்பில் தேடல் மிகுந்த வாழ்வே சுவை, பெருமிதம், அது ஒரு சகாப்தம். நீ மட்டும் போதும் நறுமணம், ஒரு சகாப்தம், ஒரு பொக்கிஷம். முரணில் ஆரம்பித்த கவிதை முடிப்பில் பல காரண காரியங்களில் அவிழ்த்து செல்கிறது. கவிஞரின் வார்த்தையை பிடித்தபடியே பயணித்தால் படிமங்களில் கட்டமைக்கப்பட்ட இலக்கிய பீடத்திற்கு நுழையலாம். நோவாவின் நிகழிப்பை தொகுப்பின் நவீன தலைப்பிது. இந்த தலைப்பின் முதல் 3 வரிகளில் அதிர்ந்தேன். ஆகச்சிறந்த கற்பனையின் உச்சம் மெல்ல இறங்கி 2வது வரியில் அடடா என்றேன். பக்கத்தில் படுத்திருந்த மகள் அற்புதவரியா அப்படின்றாள்.
அடடா என்றேன். என் நிலை மறந்த அந்த வரிகளில் இதுதான் கவிதை, இதுதான் கவிதையின் வெற்றி. நூலின் நாக்கின் சத்தமே ஒரு கவிதைக்கான விருது. பாதாளத்தின் ஊற்று கண்கள் பிளந்தன. சத்தியமா எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டம். பாதாளத்தின் ஊற்று கண்கள் பிளந்தன, வானத்தின் மதகுகள் திற உண்டன. எப்பேற்பட்ட வரிகள்! போகிற போக்கில் சொல்கிறார், நம்ம சொல்லலாம். உலகை புதுப்பிப்பதாக சொல்லி உருட்டி விளையாடுபவன் கோப்பையில் புலிப்பேறிய பழச்சாறு. விளையாடுபவன் யார் என்பதை வாசிப்பவர்கள் கற்பனைக்கு விட்டு விடுகிறேன். இங்கு நம் சுசிலா கடவுளா, அரசா, சாமானியனா? நசியிரும் என்ற ஒரு கவிதையில் இத்தொகுப்பில் நுட்பமான கவிதையால் பலவற்றை சொன்ன நம் கவிஞருக்கு அரசியல் மிக நேர்த்தியாக வாசப்பட்டிருக்கிறது. கடவுளால் அனுப்பப்பட்ட சாத்தான் கூட்ட தலைவன் தெர்மாமீட்டருடன் உலவுவதாக அறிவிக்கிறது மாநகர வாகனம். கவிக்கோவின் வரிகள் நினைவுக்கு வந்தது. இந்த நடுநிசி வாழ்விலும் கவிதையில் தெர்மாமீட்டர் உலவுவதாக அறிவிக்கிறது மாநகர வாகனம் என்று எழுதுவது வரங்களே சாபமானால் தவங்கள் எதற்கு என்றார் நம் கவிக்கோ. இதையே சகோதரி சுசீலா, நகக்கீரலில் கிழிக்கப்பட்ட மனங்கள் அறுவை சிகிச்சைக்கு பிறகு சரி செய்யப்படும் என வீடுகளுக்கு முன்னால் ஒட்டி செல்கின்றனர் என்கிறார். அடர் மரங்களுடன், அழகான வரிகள் இது, அடர் மரங்களுடன் ஆற்றையும் களிறு தட்டான்களோடு வௌவால்களையும் தொலைத்து வனங்களை கார்பரேட்டுக்கு தாரை வார்த்த உலகம். நுட்பமான வரிகளில் கலந்து வீசிய சாட்டை. எப்பேற்பட்ட உலகத்தில் நாம் நம் அடுத்த தலைமுறையை விட்டுவிட்டு செல்கிறோம் என்ற ஆதங்கம்தான் இருக்க போகிறது. இன்னும் கொஞ்ச காலம் என்பதை நுண்ணறிவினால் இந்த வரிவுகளை தந்திவிட்டு சென்றிருக்கிறார் நம் கவிஞர். அதே கவிதையில் கடவுள் நம்பிக்கை ஒருவேளை கஞ்சியை கூட ஆசீர்வதிக்கவில்லை. நீதான் உன்னை நீ நம்பு, உழை, உன்னில் உன்னை நீ நிலை நிறுத்து. நீ என்பது யாரும் இல்லை, நீ ஆனவனே இந்த உலகம் என்ற தத்துவத்தை மூன்று வரிகளில் பிரகடனப்படுத்துகிறார். ஆக சிறந்த படிமத்தில் முடிகிறது கவிதை. துக்கத்தின் பான பாத்திரத்தை தனிமையில் குடிப்பதே கால சால சிறந்ததென ஒலிக்கிறது யாசகரின் குரல். இல்லை, அது சுசிலாவின் குரல். செல்ஃபி எடுத்த சாசனின் ஒரு கவிதையில் ஆரம்பத்திலேயே அறிவிக்கிறேன், இந்த கவிதை ஏதோ எழுதிய கவிதை அல்ல. இந்த தொகுப்பே ஆச்சரியத்தின் அடையாளம், பிரமிப்பின் தடித்த பக்கங்கள். ஊறி செழித்த செந்நிலம் சங்க இலக்கியம், அந்த பரிச்சயம் இருந்தால்தான் இந்த வார்த்தைகள் வந்து விழும். அண்ணன் ஜெயபாஸ்கரன் இங்கு இருக்கிறார்கள். ஆரூர் தமிழனாவுடைய சில வார்த்தைகளை கேட்டு நான் கவிதை எழுத அமர்ந்தவன். ஊறி செழித்த செந்நிலம் வெம்பி போனது, சங்க இலக்கியத்தின் நறுமணம் இல்லாமல் இந்த வரிகள் வந்திருக்காது. ஊறி செழித்த நிலம், அதுவும் செந்நிலம், தற்போது கையறு நிலையாக வெம்பி போனது. காலத்தை இயற்கையை நேசிக்கும் மனதின் விரல்களே இப்படி எழுதும். சுசிலாவின் விரல்கள் ஒவ்வொன்றும் சங்க இலக்கியம். அச்சத்தின் கொடுஞ்சூட்டில் அவர் இருந்திருந்தால் இதற்கான விளக்கத்தை நான் கேட்டிருப்பேன். அச்சத்தின் கொடுஞ்சூட்டில் அரைஞான் கயிற்றை தாண்டி கீழ் இறங்குகிறது கழுத்து வியர்வை. அச்சத்தின் கொடுஞ்சூட்டில் அரைஞான் கயிற்றை தாண்டி கீழ் இறங்குகிறது கழுத்து வியர்வை. கவிஞர் அற்புதமான சூட்சுமத்தை இங்கு சூட்டியிருக்கிறார். தொடர்களே, அரைஞான் கயிறு இடுப்பு, கழுத்து மேலே, இதில் வியர்வை. அபாரமான நுட்பமான குறியீடு. நுட்பமான கவிதையை, முழு கவிதையை வாசிக்கும் போது உங்களுக்கான விடை தெரியும். 6 அடி 3 அங்குலத்தில் இருந்த அவனை புறக்கணித்து 1+4 செல்ஃபி எடுத்துவிட்டு பிரிந்து சென்றனர். துல்லியமான அளவீடு. நான் 6 அடி, என் ஃபோனோ 1+. என்னை இதில் வைத்துவிட்டு என்னையே பேச வைத்த தோழமையை உன்னை எப்படி மறப்பேன்? பிரிவு. மீண்டும் ஒன்று கூடி, இதோ எக்ஸாவில் ஒன்று கூடியிருக்கிறோம். நீ மட்டும் அருபமாய் பெருமழையாய் நழுவுகிறாய். யார் யார் நழுவியது? தொகுப்பு முழுக்க மழை 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 என்று எழுதிவிட்டு, குறிப்பாக இந்த கவிதையை உன் மகளுக்காக எழுதிவிட்டது நழுவியது யார்? உங்கள் அனுமதியுடன் இந்த ஒரே ஒரு கவிதையை வாசிக்கிறேன். இது முழுக்க முழுக்க அவர்களுக்கானது, மகள் மகள்களுக்கானது. பெருமழையாய் நழுவுகிறாய், அம்மா இறைத்த குருணைகளுக்காய் முற்றம் நிறைத்த சிற்றுக்குருவிகளைப் போல் இருந்தோம்.
கண்களுக்குள் ஒரு நூற்றாண்டு துன்பம், கண்களுக்குள் ஒரு நூற்றாண்டு துன்பம், விரிவதை கூட அவதானிக்காமல் ஏந்த முடியா பெருமழையாய் நழுவி சென்று விட்டாய். பின்னொரு நாளில் ஒற்றை பனையின் பின்னே செவ்வரந்த பூ நிறத்தில் சூரியனை போல் உன் முகம் ஒளிர்ந்து மறைவதை கண்டேன். ஒற்றை பனை மரம் 30 வருடங்களுக்கு முன்பு எழுதியது. நண்பர்களுடன் பேசும்போது, இப்படி பாரு என்னை, 100 ஏக்கரில் ஒற்றை பனை மரமாய், ஒற்றை பனை மரமாயும் சோகத்தின் குறியீடு தான். தன்னந்தனியாக ஒரு பனை மரம், அதன் நிழல் ஒரு பென்சில் நிழல் மட்டுமே. அந்த நிழலில் இலை பாறக்கூட மக்கள் வருவது இல்லை. அது ஒரு தனித்து விடப்பட்ட நிறம். அதை அந்த இந்த கவிதையில் குறியீடாக பின்னொரு நாளில் என்றால் இன்றா நாம் பேசிக் கொண்டிருக்கும் இத்தருணமா, பின்னொரு நாளில் ஒற்றை பனையின் பின்னே செவ்வரத்தம் பூ நிறத்தில் சூரியனை போல் உன் முகம் ஒளிர்ந்து மறைவதை கண்டேன். கனிந்து திரண்ட பழங்களை உண்டு மந்திகள் விளையாடும் அருவி கருவியிலும், அடுத்த வரி அழகான வரி, மலர்ந்த வெண்ணல்லிகள் நுனி நாக்கு வருடக்கூடிய வார்த்தை, மேல் அன்னம் நுனி நா வருடும் இந்த வரிகளில், மலர்ந்த வெண்ணல்லிகள் மனம் பரப்பும் நதி கரையிலும் நீ அளித்த பாடலை, யாருமற்ற பாழ் நிலத்தில் விழும் எரிக்கல்லின் துயரத்துடன் பிதற்றித் திரிகிறேன். யாருமற்ற பாழ் நிலம்தான், பரவாயில்ல, அங்கே எரிகள் விழுந்தால் யாருக்கும் எந்த விதமான ஆபத்து இல்லை என்னக்கூடிய ஒரு சமுதாய நல்ல எண்ணத்துடன் படைக்கப்பட்ட வரி. இப்படி முழுக்க இந்த கவிதை வரிகள் முழுக்க குடும்பத்துக்காக, குறிப்பாக தன் மகனுக்காக எழுதிய கவிதையாக இப்பொழுது பொருத்தி பார்க்க தோன்றுகிறது. இந்த தொகுப்பு முழுக்க ஆம், போல், ஆகவே, எனவே, அதுபோல் என்ற சாதாரண வார்த்தைகள் ஒன்று கூட இல்லை, வராது. காரணம், அப்படிப்பட்ட வாசிப்பு. இந்த தொகுப்பு முழுக்க சங்க இலக்கியத்தில் தமிழ் இலக்கியவாதிகள் பயன்படுத்தக்கூடிய முழு வார்த்தைகள் இருக்கிறது. ஒவ்வொரு தலைப்புமே அதற்கு சாட்சியாக இருக்கும். இரவின் மடியில், தோழர்களே, மழையை பலவிதமாக பார்த்திருக்கிறோம். அதில் நாம் அப்பட்டமாய் நனைந்திருக்கிறோம். சுசிலாவின் மழையை சாமுத்திரிக்கா லட்சணங்கள் அத்தனையும் அள்ளிக்கொண்டு எதையும் விடுபடாமல், சாமுத்திரிக்கா லட்சணங்கள் அத்தனையும் அள்ளிக்கொண்டு கைகளுக்குள் அடங்காமல் பெய்யும் மழையின் பிஞ்சு பாதங்கள் தரையை தொட்டு துள்ளி குதிக்கின்றன. ரசனை மிக்க இந்த பேராசிரியர் மழையை எழுதிய விதத்தை பார்க்க வார்த்தை சித்தர் வலம்புருஜான் இல்லை. கொண்டாடியிருப்பார் இந்த வரிகளுக்கு இந்த முழு தொகுப்பையும். அவையில் இந்த தொகுப்பை நாம் கொண்டாடுவதை பார்க்க நம் சுசிலாவும் இல்லை. ரூபங்கள், அரூபங்கள் இதற்கிடையே நாம் நம்முடன் வாழும் நம் கவிஞரை, இந்த தொகுப்பை நினைவில் கொள்வோம். வாசக சாலைகளுக்கு மிக முக்கியமான ஒரு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக நேர்த்தியாக கொண்டு வந்திருக்கிறார்கள். சற்று முன் தான் இந்த புத்தகம் கைக்கு வந்தது. வடிவமைப்பும் எழுத்து பிழை இல்லாமல் மிக அழகாக தொகுக்கப்பட்ட இந்த தொகுப்பு. உயிர் கொண்டவற்றை கால்களும் துணைக்கு வராதாம். தலைப்பு பாருங்கள், கால்களும் துணைக்கு வராதாம், நிழல் துணைக்கு வராது என்பதை கேள்விப்பட்டிருக்கிறோம். கால்களும் துணைக்கு வராதாம், உயிர் கொண்டவற்றை சிலையாக்கும் சூனியக்காரனோ காலம். காலத்தை சூனியக்காரன் என்று சொன்ன முதல் கவிஞராக திகழ்கிறார். சில ஆண்டுகள் இறுக்கி பிடித்தபடி படிகம் போல தேங்கி கிடப்பதை வாழ்தல் என்கிறார்கள். எத்தனையோ வார்த்தைகள் நீங்கள் நாம் பொறுத்தியிருக்கலாம். இறுக்கமாக கல் அந்த மாதிரி எதுவுமே சொல்லாமல் சில ஆண்டுகளை இறுக்கி பிடித்தபடி படிகம் போல தேங்கி கிடப்பதை வாழ்தல் என்கிறார்கள். தீர்க்கதரிசி ஏதோ உள்ளுக்குள் தோன்றியிருக்கிறது. அதன் வெளிப்பாடே மேலே சொன்ன வரிகள். தனக்கான வாக்கினை தனக்குள் ஊற வைத்து ரகசியமாக வைத்திருப்பின் ஊற வைத்து தொகுப்பாக தந்துவிட்டு அருபமாகியிருக்கிறார் நம் கவிஞர். இந்த புத்தகம் ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்குமான தாய்ப்பால். 1960 2022 இடைப்பட்ட காலம் இலக்கியத்தின் பொற்காலம், அது நம் சுசிலா வாழ்ந்த காலம். நன்றி, வணக்கம்.